ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பவுலில் ஒரு பவுல் அரிசி மாவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை பொன்னிறமாக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மாவை வறுக்கும்போது 3 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது மாவு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எந்த பவுலில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே பவுலில் வெல்லம் எடுத்து நம்ம அது இப்போ வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ வெல்லம் எடுத்தோமோ அதில் 1/4 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாகு காய்ச்சறதுக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ரொம்ப பாகு பதத்துக்கு காய்ச்ச வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சால் போதுங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாக திருப்பி அந்த பாத்திரத்தில் கொட்டி மிதமாக சூடாக இருக்கும்போது நம்ம துருவி வச்ச தேங்காய் சேர்த்திக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கல்லை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கல்லை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திப்பி திப்பி அரைச்சி அதில் நம்ம கலந்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ ஆட் பண்ணுமோ அதே மெஷர்மெண்ட் அளவு நம்ம கல்லை எடுத்துக்கலாம். கொரகொரன்னு அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் இதெல்லாம் கலந்து நல்லா கொஞ்சம் வெந்து பாகு நல்லா கொதிக்கணும் பாருங்கள். இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்குது. கொதித்ததும் இந்த பாகு எடுத்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் கொட்டி கிளறிடலாம். நல்லா கிளறி கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நமக்கு மிதமான சூட்டில் இருக்கும்போது லேசாக கைக்கு நெய் தொட்டுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டையே கையில் நல்லா பிடிச்சி நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம நெய் தொட்டு அது பிடிக்கும்போது ரொம்ப வெந்ததுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அதனுடைய கீழ் அடுக்கை மட்டும் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் வாழை இலையில் இந்த பிடி கொழுக்கட்டைங்களெல்லாம் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சிடலாம். அது மேலே இன்னொரு வாழை இலையை சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டாப்பை மூடிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வாழை இலையில் நம்ம வேக வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த நெய் வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஓகே, நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு வெண்பொங்கல் அண்ட் பட்டாணி சுண்டல் செஞ்சு வச்சுருக்கேன், அதோட பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.